வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. வாராகி அம்பாள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எந்த கிழமையில வழிபடுறது சிறப்பு, எப்படி வழிபடணும்? பொதுவாக வாராகியை பற்றி நம்ம ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். வாராகி வழிபாடுங்கிறது எப்படி எல்லாரும் பண்ணணுமா, செலவு வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வழிபாடு எப்போ அப்படின்னா, பொதுவாக வாராகி தேவி வந்து ருத்ர தேவி தான், சாந்த தேவி கிடையாது. பொதுவாக வெள்ளிக்கிழமை கும்பிடுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை ருத்ர தேவிகளை வெள்ளிக்கிழமை கும்பிட முடியாது, சாந்த தேவிகள் தான் வெள்ளிக்கிழமை எப்போவுமே. ருத்ர தேவிகள் அப்படின்னு வரும்போது நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வழிபாடு செய்கிறது நல்லது, இல்லை அமாவாசை தினங்களில் செய்கிறது நல்லது, அஷ்டமிக்கு செய்கிறது நல்லது. இந்த மாதிரி நாட்களில் ருத்ர தேவிகளை வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா, வாராகிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதாவது வீட்டில் வந்து செலை வச்சு வழிபாடு பண்ணாதீங்க, ஃபோட்டோ வச்சுக்கிங்க. ஃபோட்டோ வச்சுக்கலாம், சிலையெல்லாம் வச்சோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள், அதாவது அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். இப்போது சிவனுடைய சிலையை வச்சு கும்பிடலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு விரலுக்கு மேலே இருக்கிற சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு. சிவனை வைக்கிங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன், பெருமாளை வச்சு கும்பிட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த தெய்வங்கள் வேறு, வாராகிலாம் வந்து கொஞ்சம் ருத்ரமான தெய்வங்கள். ஆமாம், அப்படின்னும்போது ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றதா நல்லது. அதுதான் வழிபாடு, அதை என்ன வச்சு கும்பிடணும் அப்படின்னா, அதுக்கு நான் சொல்ல வந்துடுறேன் முதல்ல. இப்போ நம்ம வழக்கமாக நைவேத்தியம், பிரசாதங்கள், நம்ம சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறது எப்பவும் போல் செய்யலாம். பொதுவாக ருத்ர தேவிகளுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் வந்து ஒன்றும் பிடிக்காது. அவங்களாம் ருத்ர தேவிகள் இல்லையா. இப்போ நம்மளே வந்து ஆளுக்கு தான் ஒரு நல்ல சண்டை போடுற பயில்வான்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சண்டை போடுற பயில்வானுக்கு போயிட்டு சாம்பார் சாதம் ஊற்றி சாப்பிட்டாருன்னா அவருக்கு செட் ஆகுமா? அவருக்கு எப்படி செட் ஆகுது? இதே சாந்தமாக ஒரு ஆஃபீஸர் மாதிரி நார்மலாக இருந்து நார்மலாக செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு டிஷ் இதுதான் இருக்கும். கொஞ்சம் பயங்கரமாக இந்த பயில்வான் இந்த இதெல்லாம் போடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த சாம்பாரையும் ரசத்தையும் வச்சோம்னா செட் ஆகாது. அதே மாதிரி ருத்ர தேவிகள்னு வரும்போது சக்கரை பொங்கல் செட் ஆகும். அதுக்காக கறிமீன் செய்யணுமான்லாம் கிடையாது. எப்போவுமே ருத்ர தேவிகள் அப்படின்னா அதுக்கு வெஜிடேரியனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நெல் பொரி இருக்குல்ல, நெல் பொரி பொரி இதெல்லாம் வச்சு கும்பிடலாம். இது வந்து சாந்தத்துலேயும் வராமல் ருத்ரத்துலேயும் வராமல் போகும், அது நடுநிலையாக இருக்கும். இன்னும் ஆயுத பூஜைக்கு பண்ணுறோமே, அந்த மாதிரி வந்து நெல் பொரியில் ஏதாவது செய்து வைக்கலாம், அதுதான் கரெக்டு. இல்லைன்னா வெள்ள சாதம், வெள்ள சாதம் இருக்குல்ல, நம்ம வெள்ள சாதத்தில் குருதி சாதம், நம்ம குருதி சாதம்னு நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணணும்னா, இந்த சிகப்பு பீட்ரூட்னு ஒரு கேரட் ஒன்று இருக்கும் இல்லையா, பீட்ரூட்டுக்கு சாதமாகவே சொல்லலாம். அது பண்ணாக்க சாதமே சிகப்பாக போயிடும், சிகப்பிடும். அதை பாவனையா நம்ம, அது வெஜிடேரியன் தான், அதை வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா ருத்ர தேவிகளுக்கு வந்து எப்பவுமே ஐட்டம்ஸ்லாம் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது அந்த ருத்ர தேவிக்கு அது இதாக நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, ருத்ர தேவியாக இருந்தாலும் நாங்கள் சாந்தமாக தான் வச்சுருக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சக்கர பொங்கல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் சாந்தமாக அவங்கள வச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு துஷ்ட சக்தியை விரட்டணும், விரட்டணும்னா அவங்கள ருத்ர தேவியாக வச்சுருந்தா மட்டும்தான் கரெக்டு. அவங்கள கொண்டு வந்து நான் ருத்ர தேவி இவங்களை சாந்தமாக வச்சுருக்கணும், சாந்தமாக வச்சுருக்கிறதுனால ஒரு பெரும் பலன் இருக்குதான்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை. அந்தந்த சாமி நமக்கு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ படிப்புக்கு வேணுமா அப்படின்னா நமக்கு சரஸ்வதி இருக்காங்க, பணம் பொருளுக்கு வேணுமா நமக்கு வந்து லக்ஷ்மி இப்போ இருக்காங்க, பொதுவாக வீரம் சத்ருக்களை எதிர்க்கணும்னா நமக்கு பார்வதி தேவியை அவங்களுடைய விஷயங்கள் இருக்குது, முருகர். இப்படி நம்ம வெரைட்டியாக வச்சுருக்கும் போது இவங்களை வந்து நமக்கு வந்து பெரிய சத்ருக்கள் இருக்காங்க, நமக்கு வந்து செய்வினைகள் இருக்குது, சத்ருக்கள் இருக்குது, நிறைய எதிரிகள் தொல்லைன்னா நமக்கு வந்து இவங்க கரெக்டு. யார்? வாராகி கரெக்டு. ஆனால் அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம கொண்டாந்து வீட்டில் வச்சு நம்ம சத்ருக்கள்லாம் விரட்டுன்னா அவங்களுக்கு ரசம் சாதமும் இதுவும் போட்ட மாதிரி சக்கரை பொங்கலை போடுறத விட வெள்ள சாதத்தில் பீட்ரூட் சாதம் கலந்து அதை வந்து பாவனி நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நமக்கு அப்படி ஒரு பாவனையாக கொடுப்போம் சிலதெல்லாம், அந்த மாதிரி பாவனையாக கொடுத்து அவங்கள அதே ஸ்டேஜில் வச்சா நமக்கு சத்ருக்கள் குறையும். அவங்கள சாந்த தேவியாக வச்சு நமக்கு வேலை இல்லை நமக்கு, அதுக்கு ஆல்ரெடி நிறைய சாமி நம்ம கையில் வச்சுருக்கலாம், அவங்கள வச்சுக்கலாம். இவங்க எப்படின்னா, நமக்கு எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துஷ்டர்கள் நமக்கு இருந்தாலும் சரி, மந்திரம் செய்கிறவன், மாயம் செய்கிறவன், இல்லை நேரடியாக எதிர்க்கிறவன், ஒரு கெட்ட சாவகாசம் நமக்கு, அவனால் துன்பம் நமக்கு இருந்தா, அதுக்கெல்லாம் வந்து இந்த அம்மா கரெக்டான வழிபாடு தான். அது இது மாதிரி வச்சு பண்ணிக்கணும் அவங்களெல்லாம். அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் இப்போ சாமிக்கு மாலைலாம் போடணும், செவ்வரளின்ட்டு இருக்கு இல்லையா, அது எல்லா சாமிக்குமே போடலாம். இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும்.
ஆமாம் ஒரு போலீஸ்காரன்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உரையெல்லாம் போட்டுக்கணும், கையில் துப்பாக்கிலாம் வச்சுருந்தா அதுக்கு ஒரு எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சாதாரணமாக இருந்தால் பயப்பட மாட்டாங்க. அது மாதிரி தான் நமக்கு சத்துருக்கள் இருக்குன்னா இந்த அம்மனை வழிபாடு பண்ணோன்னா இந்த அம்மனுடைய வீரியம் அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக வச்சுருக்கும் போது தான் பலன். அதனால் நிறைய கோயில் அப்படி தான் இருக்கும். அங்கே தஞ்சாவூரில் கூட கோயிலில் அந்த மாதிரி முன்னாடி இருக்க மாட்டாங்க, பரிவார தேவதைகளாக லெஃப்டில் இருப்பாங்க. சாமிக்கு நம்ம கோயிலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், பரிவார தேவதைகளில் தான் இருப்பார். அது கூட இப்போ ராஜராஜ சோழன் ஏன் வணங்கினார் அப்படின்னா, அவர் போருக்கு போகும்போது சண்டைக்கு போகும்போதெல்லாம் வணங்கிட்டு போவார். அப்போ அங்கே அதுக்கு தகுந்த வீரம் வேணும்ல, சிவபெருமான அனுகூலம் கொடுத்துருவாரு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எதிர்களை சத்ரு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெய்வம் வேணும்னா வராகிய வழிபாடு செஞ்சார. தவிர படை தளபதி தானே வராகி. ஆமாம், அப்போ அந்த ஆக்ரோஷம் அவங்களுக்கு வேணும். அந்த ஆக்ரோஷம் இருந்தால் தானே அங்கே போய் அவங்க ஒரு ஆக்ரோஷமாக வச்சுருக்க முடியும். அதனால் அந்த மாதிரி இருக்க தான் அவர் வணங்கினார். மற்றபடி குடும்ப வளர்ச்சிக்காக, குடும்ப நலனுக்காக சொத்து சுகம் சேர்றதுக்கு வணங்கலை, சண்டைக்கு தான் வணங்கலை. வரலாறு அப்படி தான் சொல்லுது. அப்படி தான் அந்த மாதிரி வணங்கினாங்க எல்லாருமே. வரமும் அப்படிதான், வராகியோடைய வரலாறுக்கெல்லாம் யாருக்கும் தெரியறது இல்லை. ஆமாம், வரலாறு எடுத்து பார்க்கணும். வரலாறுல அந்த அம்மாவுக்கு என்ன கேரக்டர், எதுக்காக அந்த அம்மா உருவானாங்க, ஏன் உடம்பு ஒன்று தலை ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில எதிரிகள், அது பெரிய கதை, ஒரு செகண்டில் நம்ம முடிக்கலாம். நேரடியாக அவங்கள கொல்ல முடியாதனால தான் முகத்தை மாற்றினாங்க. அப்போது மனிதனாகவும் இருக்கா, ஆமாம், மிருகமாகவும் இல்லாமல் போய் அந்த எதிரியை கொண்டது தான் வரலாறு. அப்போ அவங்க வந்து அதுக்குன்னே உண்டான, அந்த சண்டைக்குனே உண்டான தெய்வமாக மாறினாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஆமாம், சப்த கன்னிகளில் ஒரு இதில் கூட வராகி தான் இருப்பாங்க. சக்தி வாய்ந்த தெய்வம், நல்ல காவல் தெய்வம். ஆமாம், நமக்கு தொந்தரவுகள், பிரச்சனைகள், சத்ரு செய்வினைகள் இதெல்லாம் இருந்தால் அந்த அம்மா வழிபாட்டில் குறை கிடையாது, நல்லாவே செய்யலாம். அது ரொம்ப அருமை. என்ன நைவேத்தியமும் சொல்லியிருக்கீங்க, எந்த கிழமை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சிறப்பு, அமாவாசை சிறப்பு, அஷ்டமி சிறப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம், நல்லாவே பண்ண முடியும். ரொம்ப அருமையான ஒரு வாராகி அம்பலுக்கான தகவலாக இருந்தது குருஜி. இது நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.